Hello friends, welcome back to BKGP channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நினைச்ச உடனே டக்குனு ஈஸியாவும் கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் செய்யக்கூடிய அரிசி மாவு முறுக்கு. அரிசி மாவு முறுக்கு ரொம்ப ஈஸியா எந்த மெத்தட்ல செய்யலாம்னு சொல்லி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். உளுத்தம்பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 2 hours ஊறினா போதுங்க. ஊறின ஒரு உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஜாரில் போட்டு நார்மலாக நம்ம தோசைக்கு இட்லி கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வெறும் 5 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு, எள்ளு, அதுக்கப்புறம் ஓமம், டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட்டு, இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ண போகிறது இந்த முறுக்குக்கு. உளுத்தம்பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த உளுத்தம்பருப்பு நம்ம இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் நான் தண்ணியே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் முறுக்குக்கு சேர்க்குற மாதிரி எந்த ஐட்டமும் இதில் இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் திடீர்னு செய்யக்கூடிய ஒரு முறுக்கு தான். நான் சொன்ன மாதிரி எள்ளு போடுறேன். இது வந்து பிளாக் எள் இல்லாட்டி ஒயிட் எள், எது இருந்தாலும் ஓகேங்க. எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எள்ளு போடுறேன். ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் எள்ளு வந்து க்ளீனாக இருக்கா, அதில் கல் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு ஓமத்துலேயும் சரி எள்ளுலேயும் சரி அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓமம் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஓமம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அது தான் போடுறேன். இந்த ஓமத்துக்கு நான் சேர்க்குற தண்ணி இருக்கிறீங்களா, அது மட்டும்தான் நான் சேர்க்குறது. பாருங்கள் இந்த ஓமம் ஊற வச்சுருக்கிறது தண்ணியில் நான், ஸோ அந்த தண்ணியோடு இதை நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டுங்க, சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் முதல்ல மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான உப்பு அதுக்கப்புறம் போடலாம். பாருங்கள் மாவு போடுறேன். நான் உளுத்தம்பருப்பு வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து அதே உளுத்தம்பருப்பு ஊற வச்ச டம்ளர்லேயே ஒரு 4-5 டம்ளருங்க. நீங்கள் பெசையும் போது உங்களுக்கு தெரியும், ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் பெசையும் போது உங்களுக்கு திக்காக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. பெசி முறுக்கு விடுற பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் போதும்னு விட்டுடலாம். பை சான்ஸ் உங்களுக்கு அது இலக்கமாக தோணுச்சுனாக்கா 4-5 சொன்ன இல்லைங்களா, அந்த 5வது டம்ளர் நீங்கள் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு நான் சில்லி பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த 5 இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் நான் சொன்னேன், இது சேர்க்கலை. அவ்வளோதாங்க. பாருங்கள் இப்போது நம்ம இதை மாவோடு சேர்த்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சில்லி பவுடர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா எவ்வளோ மாவு இருக்குதுன்னு. அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போடுறோம். சால்ட்டு போட்டுட்டு அதே மாதிரி அந்த உடன் ஸ்டிக்லேயே பேசிங்க, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கீழே இருக்கிற ஃபுல் மாவெல்லாம் இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் தாங்க கொஞ்சம் அதிகம், மற்றபடி இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கையில் நல்லா பிசைஞ்சு விடலாம், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஆயில் வச்சுருக்கோம் சூடாக முறுக்கு செய்கிறதுக்கு, ஸோ அந்த ஆயிலிருந்து கொஞ்சமாக ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நம்ம இதுக்கு காஞ்ச எண்ணெய்ங்க, நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் மாவில் ஊற்றுறோம். இப்போ சூடாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம கையில் பிசைய முடியாது. சேம் அதே ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசையணும். நான் இப்போ இதுக்கு கொஞ்சம் கூட பாருங்கள் தண்ணியாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நம்ம அந்த உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் அதோட நம்ம ஓமத்துக்கு ஊற்றிருக்க தண்ணி அதோட சேர்ந்து எண்ணெய் ஊற்றிருக்க இல்லைங்களா, அவ்வளோதாங்க. அதை அப்படியே பிசைகிறேன்.
கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கட்டி இல்லாமல் பிசையணும். கட்டி இருந்துச்சுன்னா நம்ம முறுக்குழாயில் போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அதெல்லாம் அடைச்சிக்கும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் நார்மலாக, இது ஹீட் பண்ண ஆயில் இல்லைங்க, நார்மல் ஆயில் தான். இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டே ஒட்டாது, நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, சாஃப்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிசைஞ்ச உடனே நம்ம ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அப்படியே ரொம்ப நேரம் நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் விட்டிங்கன்னா மாவு காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் விடாமல் இந்த மாதிரி முறுக்கு குழாக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிசிஞ்சு நம்ம முறுக்கு ஆயிலில் விடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், காற்றுல காயாத மாதிரி. பாருங்கள், நான் இன்றைக்கி ஸ்டார் டிசைன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் அது ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு முறுக்கு பிளேட்டில் வந்து விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா நம்ம கட்டி இல்லாமல் பிசைஞ்சதுனால தான் எங்கேயுமே அந்த முறுக்கு வர அந்த ஹோலில் வந்து அடைக்காமல் நம்மளோட முறுக்கு சூப்பராக வருது. நம்ம முறுக்குக்கு வந்து பிஃபோராகவே அரிசி அரைச்சி அதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அதோட சேர்த்து முறுக்குக்கு வேணுமாக்கிற உளுந்தெல்லாம் ஃப்ரை பண்ணி இப்படியெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி செய்யும் போது அந்த மாதிரி செய்யலாம். திடீர்னு நம்ம நினைக்கிறோம் செய்யணும்னு சொல்லும் போது, இப்போ வந்து மழை சீசனாக இருக்குது, அந்த டைமில் நம்ம அரிசி காய வைக்கலாம் முடியாது. ஸோ அந்த டைமில் எமர்ஜென்சிக்கு டக்குன்னு செய்யணுன்னா நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வெரைட்டி முறுக்கு செய்வேன், நான் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கோம், காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 by 1 நம்ம ஆயிலில் விட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வருவாங்க, எதுவுமே பூடாது, அவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 by 1 நான் விட்டாச்சு எண்ணெயில். இப்போ நம்ம இதை பாயில் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம். பாருங்கள், 1 side பாயில் ஆனோடனே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா பாயில் ஆகி அந்த கொதிக்கிற அந்த பபுள்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம எடுக்கணும். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி திடீர்னு நினச்ச உடனே செய்யலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எல்லாமே நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிருக்கு. நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இன்னும் 2-3 பீஸாக உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். சில பேருக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது கிறிஸ்பியாக வருமானு டவுட் இருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த திடீன் முறுக்கு, அரிசி முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் BKGP சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.